वेलकम टू अचुमास किचन இன்னைக்கு வீடியோல நம்ம garlic chili பரோட்டா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அது வந்துட்டு இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல தான் பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுல்ல கரெக்ட்டா பாத்தீங்கன்னா அரை கிளாஸ்க்கு பால் அது கூட வந்துட்டு லைட்டா உப்பு போட்டு வச்சிருக்கேன் இப்போ அதுல வந்துட்டு நம்ம கரெக்ட்டா 1/2 கப்க்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போறோம் நீங்க வந்து பால்ல தான் பிசைக்கணும் இல்ல நீங்க தண்ணியிலயும் பிசைஞ்சுக்கலாம் இப்போ நான் 1 கப் சேர்த்திருக்கேன் இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாம் கோதுமை மாவு चपाती पोराटा அதனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இல்ல இப்போ இது ஒரு 1/2 ஹவர் வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப பண்ணாம வெச்சிருவோம் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு மத்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் mix பண்றதுல பாத்துக்கலாம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 50 கிராம் வந்து பட்டர் வேணும் இவ்வளவுதான் வேணும் அப்படின இல்ல நீங்க எடுத்துர்க்க உங்க பரோட்டா அளவுக்கு ஏத்த மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க உருக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாது இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது மூணு வேணும் ரொம்ப பொடி பொடி பொடியா chop பண்ணிக்கணும் garlic chili நம்ம வந்து பண்ணப் போறது garlic chili பரோட்டா இல்லையானால garlic உம் chili உம் கொத்தமல்லியும் நல்ல பொடி பொடியா அரிஞ்சுகாங்க இப்போ இத மூணையும் நம்ம வந்து இந்த பட்டர்ல சேர்த்துக்க போறோம் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா பட்டரோட சேர்த்து mix பண்ணிக்கோங்க என்ன பண்றோம் சரிமா நம்ம mix பண்ணிக்கோங்க ஓகே chili garlic paratha chili garlic paratha பாருங்க நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் mix பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப்ல தான் பண்ணப் போறேன் நமக்கு பரோட்டாங்கறனால கொஞ்சம் நல்ல பெருசா தேய்க்கணும் அதனால கவுண்டர் டாப்ல போட்டுக்கலாம் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு தொட்டு தேய்ச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பாலா எடுத்துக்கோங்க ஏன்னா பரோட்டாங்கறனால கொஞ்சம் நமக்கு பெருசா வந்துட்டு தேய்க்கணும் அதனால கொஞ்சம் பெரிய பாலா எடுத்துட்டு நல்லா தின்னா நம்ம தேய்ச்சுக்க போறோம் நம்ம வந்து கோதுமை மாவுல பண்றதால ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம மைதா மாவுல பண்ற அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது ஹார்டா இருக்காது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா இப்ப வந்து பெருசா தரட்டிக்கலாம் அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து இந்த ஒரு ஓரம் விட்டுருங்க நமக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தேய்க்கணும் அப்படின்னா கிடையாது நம்ம வந்து எப்படி சுருட்டதா போறோம் ஒரு ஓரத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இப்படி வந்து கீரல் போட்டுக்கலாம் இந்த லாஸ்ட் மட்டும் கட் ஆகாம பாத்துக்கோங்க இது வந்து நமக்கு வந்து லேயர் லேயரா மடிக்கிறதை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மாரி கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பட்டர்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கலையா garlic chili கொத்தமல்லி எல்லாம் இத வந்து போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஓரத்துல இருந்து நம்ம அப்படியே எடுத்து போடலாம்
அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லா ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறமா இத கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி இந்த ஓரத்துல இருந்து அப்படியே சுத்திடலாம் அவ்வளவுதான் இத வந்து அப்படியே அடியில் எடுத்துடலாம் இப்ப லைட்டா அப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நார்மலா சப்பாத்தி கட்ட வச்சு ஒரு தேய் தேய்ச்சிரலாம் அவ்வளவுதான் லேயர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து நார்மலா பரோட்டா மாதிரி சுட்டு எடுத்துறலாம் இப்போ வந்து தோசை கல் வெச்சிட்டு அதுலயும் வந்து கொஞ்சமா நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நீங்க ஆயில்ல செய்யறதுனால செஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பட்டர் வந்து அதுல போட்டிருக்கோம்ல மறுபடியும் வந்து பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்க விட்டுருங்க ஆயிலே செஞ்சுக்கோங்க இல்ல பட்டர் இருந்தா நீங்க இந்த ஸ்டெப்பும் நீங்க பட்டர்லயே பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்க நம்மளோட பரோட்டா எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து பொறுமையா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரோட்டாங்கறனால நிறைய லேயர் இருக்கு நீங்க உடனே சப்பாத்தி மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உடனே உடனே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ள எல்லாம் வேகாது அதனால நல்லா வந்து சிம்ல வச்சுட்டு பொறுமையா வந்துட்டு அந்த கலர் செவக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் வந்து நம்ம திருப்பி போடணும் இப்ப நம்ம மெதுவா அந்த பக்கம் திருப்பிடலாம் பாருங்க சூப்பரா அப்படியே வந்துட்டு லைட்டா அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டே வருது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இதே மாதிரி கலர் மாறணும் நீங்க வந்து பட்டர் இருந்தா லைட்டா மேல தொட்டு தொட்டு கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம எடுத்துடலாம் சூப்பரான சில்லி கார்லிக் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம மத்ததையும் செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான சூப்பரான சில்லி கார்லிக் பரோட்டா எப்படி இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க சூப்பரா லேயர் லேயரா சாஃப்டான வந்திருக்கு பரோட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உள்ளே வந்துட்டு பச்சை மிளகாய் இருக்கனால நல்ல ஸ்பைசியா இருக்கும் எதுவும் இல்லாம கூட நம்ம அப்படியே இதை சாப்பிடலாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நம்ம கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க தேங்க்யூ